தனுஷ்கோடி அரிச்சல்முனை பகுதியில் கடல் அரிப்பை தடுக்க 34 கோடி மதிப்பில் கருங்கல் கொட்டும் பணி தொடங்கியது. தென்கடல் பகுதியில் ஆமைகள் முட்டையிடுவதற்காக கடற்கரை ஓரத்தில் இடம் ஒதுக்கி தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் வனத்துறை அலுவலர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள தனுஷ்கோடி 1964 புயலில் சிக்கி அழிந்ததற்கு முகந்தராய சத்திரம் வரை மட்டுமே சாலை போக்குவரத்து இருந்து வந்தது. இதனை அடுத்து கடந்த 50 ஆண்டுகளுக்கு பின் 55 கோடி மதிப்பீட்டில் தேசிய நெடுஞ்சாலையின் மூலம் சாலை அமைக்கப்பட்டது. இதனை சாலை மன்னார் வளைகுடா கடல் பகுதியை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சாலையை பாதுகாக்க கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் சாலையை ஒட்டி 8 மீட்டர் முதல் 10 மீட்டர் அளவுக்கு கருங்கல் போடும் திட்டம் 34 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த பணி தற்பொழுது தொடங்கியுள்ளது. மேலும் அரிச்சல்முனை பகுதியில் மன்னார் வளைகுடா மற்றும் பாக்மீரே என 2 கடல் பகுதியை இணைக்கும் வகையில் உள்ளது. இந்நிலையில் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் காணப்படும் சித்தாமைகள் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை அரிச்சல்முனை பகுதியில் இனப்பெருக்கத்திற்காக சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆமைகள் கரைக்கு வந்து 20,000க்கும் மேல் முட்டையிட்டு செல்லும். அதனைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் கடற்கரை ஓரத்தில் ஆமைகள் முட்டையிடுவதற்காக தனி இடம் ஒதுக்கி தரும்படி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அதனை ஏற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை குழுமத்திடம் பரிந்துரைத்துள்ளார். அதன் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது.